dei nostri lavoratori un po' உயிர்த்தர்களின் நல்வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கிறேன். இப்பொழுது நாம் தேவனை ஆராதிக்கும்படியாக இந்த முகநூல் வழியாகவும் உங்கள் வீடுகளிலே நீங்கள் ஒன்றிணைந்து எங்களோடு கூட சேர்ந்து கத்தரை ஆராதிக்க ஒரு மனப்படுகள் கத்தவர்களை ஆசிர்வதிப்பதாக. தொடர்ந்து தலைகளை தாழ்த்து நாம் சந்திக்கலாம். அன்பின் ஆண்டவரே, உன்னை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த உயிர்த்தெழுதலின் பண்டிகையின் நாளிலே உடைய சமூகத்திலும் நோக்கி பார்க்க கத்திர கிருப்பை செய்திருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலே வீடுகளிலே ஆண்டவரே, இந்த ஃபேஸ்புக் வாயிலாக ஆண்டவரே, இந்த சோசியல் மீடியா வாயிலாக இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் கத்தனை இரடைப்பட வேண்டும் ஆச்சரியிக்கிறோம். ஆண்டவரே கத்துடைய ஆவியானவர் ஆண்டவரே, அன்றைக்கு நீர் ஆண்டவரே மரணத்தை ஜெயித்து பாதாளத்தை மேற்கொண்டு வென்று ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். உயிர் தேர்ந்த கர்த்தராகிய கிறிஸ்துவானவர் தம்முடைய சீஷர்களுக்கு முன்பாக நீ தோன்றி பயப்படாதிருந்து உங்களுக்கு சமாதானம் என்று சொன்ன தேவனாகிய கர்த்தராமே, இப்பொழுதும் ஆண்டவரே வீடுகளில் இருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிற ஒரு தெய்வீக சமாதானத்தினாலே கர்த்தரை நிரப்ப வேண்டுமா சொல்லிக்கிறோம். ஆண்டவரே ஐயா, அந்த உயிர் தேர்தலின் ஆசீர்வாதத்தை ஒவ்வொருவரும் சுதந்திரித்துக் கொள்ள கர்த்தரை கிருபை பாராட்டுகிறார்கள். தொடர்ந்து இந்த காலங்களில் கற்றுடைய ஆவியனுடைய பிரசனங்களை ஆளுகை செய்யும் எங்களோடு கூட இருந்து நீ நடத்தினுமையா. நாம் சில பாடல்களை பாடி கற்றுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். தெரிந்த பாடல், உயிர் தெழுந்தாரே அல்லேலூயா, செய்து எழுந்தாரே, உயிருடன் எழுந்த மீட்பரேசு என் சொந்தமானாரே. எல்லாருக்கும் தெரிந்த பாடல் ஆகியால் உற்சாகமாய் நாம் கடவை தட்டி நாம் பாடி தேவனை மகிமைப்படுத்துவோம். உயிருடன் எழுந்த மீட்பரேசு என்
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை நாளிலே நடந்த ஒரு சம்பவம் போல இருக்கிறது. வேதத்துல வாசிப்பீங்க சொன்னா, யோவான சுவிசேஷம் 20:19 வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரை சிலுவையில் அடையப்பட்டு 3வது நாள் உயிரோடு எழுந்திருக்கிறார். அவர் எழுந்த பிறகு தம்முடைய சீஷர்களுக்கு முன்பாக அவர் வெளிப்பட்டார். இந்த வார்த்தை நீங்க வாசிக்கும் சொன்ன வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டி இருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். இன்றைக்கு ஒருவேளை நாம இந்த கொரோனாவுக்கு பயந்து, இந்த COVID-19 பயந்து, இந்த தொற்று நோய் நமக்கு வருமோ என்று சொல்லி ஒருவேளை பயந்து நம்ம வீடுகளில் அடைக்கப்பட்டு இருக்கலாம். ஆனா உங்க வீடுகளுக்குள்ளாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து அன்றைக்கு நம்முடைய சீஷர்களுக்கு முன்பாக சொன்ன அதே வார்த்தை உங்களுக்கும் எனக்கும் தேவன் வாக்குத்தமாய் செய்கிறார், நீ பயப்படாதே, உனக்கு சமாதானம் உண்டாகும். அந்த வார்த்தையை நீங்கள் நானும் விசுவாசிப்போமானால் இந்த காலவரிலே ஒரு தெய்வீக சமாதானத்தை தேவன் நமக்கு கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். இந்த உலகத்தில் இருக்கிற நம்மில் இருக்கிறவர் பெரியவர், நம் ஆராதித்த தேவன் அவர் ஜீவிக்கிறவர், எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார் என்கிற ஒரு நிலையிலே நம்மை தெய்வ சமூகமாக கற்பனித்து, நான் எதற்கும் பயப்பட மாட்டேன், நான் எதை குறித்து கலங்க மாட்டேன், நான் எதை குறித்து நான் சோர்ந்து போக மாட்டேன் என்று சொல்லி விசுவாசம் அறிக்கை செய்வோமா? ஒருவேளை வருகிற நாட்களிலே பொருளாதாரத்து நிலைக்கு கொஞ்சம் மந்தமாயிருக்கு, நான் என்ன செய்வேனோ என்கிற ஒரு கேள்வி நமக்குள்ளாக எழுதலாம். ஆனால் நீ எதை குறித்தும் பயப்படாத, நீ எதை குறித்தும் யோசிக்காத,
காரியங்களை செய்வார். வியாதி குறித்த பயம் நம்மை விட்டு நீக்குவதற்கும், சூழ்நிலைகளை குறித்த பயத்தை நம்மை விட்டு நீக்குவதற்கும், தேவைகளை குறித்த பயத்தை நம்மை விட்டு நீக்குவதற்கும், நாளை தினத்தை குறித்த பயத்தை நம்மை விட்டு நீக்குவதற்கும், எதிர்காலத்தை குறித்த பயத்தை நம்மை விட்டு நீக்குவதற்கு ஆண்டவர் போதுமானவராயிருக்கிறார். அதான் சொன்னார், நீ பயப்படாத, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நம்ம ஏன் படி போவான் பரவதே நிச்சயத்திலே சொல்லினார் தகப்பனே, இந்த உயிர் சோதனை நல்ல நாளிலே உண்மை நடுவரே ஸ்தோத்திரிக்கிறமையா, குடும்பமாய் வீடுகளை ஆராதிக்கிறதால ஒரு சூழ்நிலை எங்களுக்கு உண்டாயிருக்கிறேன். அன்றுபடி இந்த வேலையில் உண்மை ஆராதிக்க கத்தனை பாராட்டி இருக்கிற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். அன்றுபடி இந்த காணொலி மூலமாய் உண்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அன்றுபடி நம்பிக்கை உண்டாகட்டும், தைரியம் உண்டாகட்டும், விசுவாசம் பெருகட்டும். கத்தர் எனக்கா யாவையும் செய்து முடிப்பார் என அந்த நிச்சயத்தை ஒவ்வொருவரும் கத்தனை கட்டளை வேணுமாக தொடர்ந்து இந்த காலங்களில் கத்தனை எங்களுடைய பேசுகிறார்கள், வார்த்தையினாலே பலப்படுத்துகிறார். ஆமே ஆமே ஆமே. கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். தொடர்ந்து நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் கேட்க போகிறோம். உங்களுடைய பைபிள் எல்லாம் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் தியானிக்கலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. உங்கள் யாவரையும் இந்த காலங்களிலே கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாய் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். அரசாங்கம் நமக்கு சில சட்டத்திட்டங்களை அறிவித்திருக்கிறபடியால் நாம் வீடுகளிலே முடங்கி கிடக்கிறோம். இருந்தாலும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய வார்த்தை சென்று கொண்டே இருக்கிறது. அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அதில் இந்த முகநூல் வழியாய் பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் பாக்கியம் பெற்றவர்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்னும் மற்றவர்களுக்கும் நீங்கள் அதை அறிவிக்கும்படி உங்கள் அன்பை கேட்டுக் கொள்கிறேன். இந்த நாள் தேவன் உயிர்த்தெழுந்த நாள். இந்த நாளை உலகம் முழுவதும் இதை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள், அனுசரித்துக் கொண்டிருக்கிறார்கள். வீடுகளிலும் இதுபோல தேவாலயத்திலே இன்று பிரசங்கிக்கிறதை அநேகர் பார்த்துக் கொண்டும் இருக்கிறார்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வேதத்திலே ஒரு பகுதியை வாசிக்க கேட்போம். யோவான் சுவிசேஷம் 20:1-10 நாம் வாசிக்க கேட்போம். 1-10 வாரத்தின் முதல் நாள் காலையில் அதிக இருட்டோடு மகதலேனா மரியாள் கல்லறையின் இடத்துக்கு வந்து கல்லறையை அடைத்திருந்த கல் எடுத்துக் கொண்டிருக்க கண்டால் உடனே அவள் ஓடி சீமோன் பேதுருவினிடத்திலும் இயேசுவுக்கு அன்பாயிருந்த மற்ற சிஷ்யனிடத்திலும் போய் கர்த்தரை கல்லறையிலிருந்து எடுத்துக் கொண்டு போய்விட்டார்கள், அவரை வைத்த இடம் எங்களுக்கு தெரியவில்லை என்றாள். அப்பொழுது பேதுருவும் மற்ற சிஷ்யனும் கல்லறையின் இடத்திற்கு போகும்படி புறப்பட்டு இருவரும் ஒருமித்து ஓடினார்கள். பேதுருவை பார்க்கும் மற்ற சிஷ்யன் துரிதமாய் ஓடி முந்தி கல்லறையின் இடத்தில் வந்து அதற்குள்ளே குனிந்து
நல்ல இயேசுவே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நாளுக்காய் நன்றி. இந்த நாளிலே நாங்கள் உம்முடைய பாதத்தில் இருக்கிறோம். கர்த்தர் எங்களோட பேசும் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரம். இதை இந்த காணொலி மூலமா பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடன் நீ பேசும் ஆண்டவரே. இது ஆண்டவரே அநேகருக்கு பிரயோஜனமா இருக்கணப்பா. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரம். தொடர்ந்து நீ பேசும், பெரிய காரியங்கள் செய்யும். பேசும் ஒரு கேட்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். இங்கே வாசித்த இந்த பகுதியில் அவர் சொன்னபடி உயிர் தெழுந்தார். ஆனால் 9 வசனத்தில் பார்க்கிறோம், அவர் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்க வேண்டும் என்கிற வேத வாக்கியத்தை, மரித்தோரிலிருந்து எழுந்திருக்க வேண்டும் என்கிற வேத வாக்கியத்தை அவர்கள் இன்னும் அறியாதிருந்தார்கள். அந்த வசனத்தை ஆண்டவர் சொன்னாரு, நான் மரிப்பேன், 3 எழுந்திருப்பேன் என்று சொன்ன வார்த்தையை அவர்கள் அறியாதிருந்தார்களா? அல்லேலூயா. ஏன் அறியல அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கும்போது அந்த சூழ்நிலை அவர்களை அதை யோசிக்க கூடாமல் போச்சு. ஏன்னா ஆண்டவர் மரிச்சிட்டாரு. மரித்தவுடனே என்ன நடந்தது? எல்லாரும் சிதறடிக்கப்பட்டார்கள். பயந்து ஒவ்வொரு பகுதியில் அவர்கள் ஒளிந்து கொண்டு இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமை உண்டாவதாக. வாசிப்போம் 19 வாசிக்கிறதே, உங்களுக்கு சமாதானம் என்றார். இயேசு நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கொஞ்சம் நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டிய காரியம் என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது, தேவன் உயிர்த்தெழுந்தார். ஆனா அவர்கள் பயந்து ஒளிந்து கொண்டிருக்கிறார்கள். காரணம் என்ன தெரியுமா? இன்னும் அவர் உயிர்த்தெழுந்த காரியத்தை அவர்கள் இன்னும் அறியவில்லை, உணரலன்னு சொல்லலாம். அதுதான் பார்க்கிறோம். வேத வாக்கியத்தை அவர்கள் இன்னும் அறியாதிருந்தார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆனால் இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்ததினாலே நமக்கு கிடைத்த வாக்கியங்களை நாம் பார்க்கிறோம். என்ன வாக்கியம் என்று சொல்லி பார்க்கும்போது, பயந்து இருக்கிற அவர்களோட கத்தை இடைப்படுகிறார். முதலாவது தேவன் ஒரு அற்புதம் வல்லமையை விளங்க பண்ணினார். அது என்ன பார்க்கும் பொழுது 21 யோவான் சுவிசேஷம் 21 அந்த சம்பவத்தில் நாம் ஒரு காரியத்தை நாம் பார்க்கலாம். என்ன என்று சொன்னால், நான்காம் வசனத்திலிருந்து வாசிங்க, விடியற்காலம் ஆனபோது இயேசு கரையில் நின்றார். அவர் இயேசு என்று சீஷர்கள் அறியாதிருந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, புசிக்கிறதற்கு ஏதாவது உங்களிடத்தில் உண்டா என்றார். அதற்கு அவர்கள் ஒன்றுமில்லை என்றார்கள். அப்பொழுது அவர், நீங்கள் படகுக்கு வலது புறமாக வலையை போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார். அப்படியே அவர்கள் போட்டு திரளான மீன்கள் அகப்பட்டதினால் அதை இழுக்க மாட்டாது இருந்தார்கள். முழுதும் பிரயாசப்பட்டோம், ஒன்றும் அகப்படவில்லை.
ஆனால் ஆண்டவர் சொன்னார், நீங்க வலையை என்ன பண்ணுங்க, போடுங்க, வலையை போடுங்கள் என்று சொன்னார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமை உண்டாகட்டும். ஆறாம் வசனத்துல பார்க்கிறோம், அப்பொழுது அவர், நீங்கள் படகுக்கு வலது புறமாக வலையை போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார். அப்படியே அவர்கள் போட்டு திரளான மீன்கள் அகப்பட்டதினால் அதை இழுக்க மாட்டாது இருந்தார்கள். முதல் வல்லமை ஆண்டவர் செய்த சீசர்களுக்கு செய்த ஒரு அற்புதம் என்னன்னா, ராமூல பிரயாசப்பட்டாங்க, அந்த பகுதியில ஒரு மீன் கூட அகப்படல, ஆனா கத்த சொன்ன மாத்திரத்துல திரளான மீன்களை அவர்கள் பிடித்தார்கள். இழுக்க கூட முடியல, வலை கிழிந்து போகத்தக்கதான திரளான மீன்கள் அவர்கள் பிடித்தார்கள் என்று பார்க்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் உயிர் தேர்ந்ததுனாலே தேவ வல்லமை விளங்குகிறது. ஒன்று 15:22-23 வசனத்தை வாசிப்போம். ஒன்று அவர் உயிர் தெழுதினாலே நமக்கு உண்டாகிற காரியங்கள் 15:22-23 ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். முதல் பலனானவர் கிறிஸ்து, பின்பு அவர் வருகையில் அவருடைய உயிர்ப்பிக்கப்படுவார்கள். பின்பு அவருடைய வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். ஏன்னா இயேசு உயிர்த்தெழுந்தார், நாம் உயிர்த்தெழுந்திருக்கிறோம். ஆதாம் பாவ செஞ்சு மரிந்து போனோம் சரீரத்துல, நாமும் மரித்திருக்கிறோம். ஆனால் ஆதாமுக்கு பிறகு ஜனங்கள் பாவம் செய்ததுனாலே தேவகுமாரன் இந்த பூமியில வெளிப்பட்டு நமக்காக மரித்து இன்னைக்கு உயிர் தெழுந்திருக்கிறார். அல்லேலூயா. ரோமர் 8:16 ரோமர் 8:11 அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தார். கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே உங்களிலும் வாசமா இருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமா இருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார். சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பார், அதாவது செத்து போன ஒரு வாழ்க்கை. உலக சரீரம் செத்து போல, ஆனால் ஆவியில மாம்சத்திற்குரிய காரியத்தில் நாம் செத்தவர்களாய் வாழ்கிறோம். சில சொல்லுவாங்க, நான் நடைபெணமா இருக்கிறேன், நடக்கிறோம், வேலை செய்கிறோம், சம்பாதிக்கிறோம், ஆனால் ஜீவனற்றவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்டவர்களை இந்த உயிர்த்தெழுதல் மூலமா கர்த்தர் உயிர்ப்பிக்கிறார், புது ஜீவன் கொடுக்கிறார், புது பலன் கொடுக்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் கிறிஸ்துவுக்குள் உயிர்ப்பிக்கப்பட்டவர்களாய் காணப்பட வேண்டும். அது எப்போது, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கும் போது, ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார், சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார். நம் ஆவிக்குள்ளே காணப்பட வேண்டும். ஆலயத்துக்கு வர முடியல, ஆலயத்துக்கு போனவருக்கு நேரம் ஆவினா இல்லை, என் வீட்டில இருந்தே ஜெபிக்கலாம், தேவனோடு நீங்க இருக்கலாம், தேவன் உங்களை பாதுகாக்கிறவர். எபேசியர் 2:1 அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பிப்பார்.
உங்களை உயிர்ப்பேன். ஐந்தாம் வசனத்திலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை, அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். அழகான வார்த்தை. நம்முடைய வாழ்க்கையிலே செத்த ஜீவியம், அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்த உங்களை அவர் உயிர்த்தெழுதினாலே நம்மளை உயிர்ப்பிக்கிறார். மரித்த நம்மை ஜீவனை கொடுக்கிறார், புது பலன் கொடுக்கிறார். ஜனங்களால் வெறுக்கப்பட்ட, ஜனங்களால் புறக்கணிக்கப்பட்ட, சொந்தங்களால் அற்பமாய் எண்ணப்பட்ட, ஏன் மனைவி பிள்ளைகளால் அற்பமாய் எண்ணப்பட்ட, மன புருஷனால் அற்பமாய் எண்ணப்பட்ட உன்னை உயிர்ப்பிக்கிற கத்தர் இன்றைக்கும் பக்கத்தில் இருக்கிறார். ஏன்னா நாம் முதல்ல நம்முடைய பாவங்களை தேவனுக்கு முன்பாக அறிக்கையிட வேண்டும். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இறக்கின்றனோ, விட்டு விடுகிறவனோ இறக்கின்றனோ. நாம் இடம் பிலிப்பியர் 3:21 பாருங்களேன். பிலிப்பியர் 3:21 அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்திக் கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக ஒருமுகப்படுத்துவார். தம்முடைய மகிமையான சரீரத்தோட ஒப்புரவாக்குவார். அவர் எல்லாவற்றிற்கும் தம்மை கீழ்ப்படுத்திக் கொள்ள தம்முடைய வல்லமையான செயலின்படியே தம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். அவருடைய வல்லமை அவ்வளவு மகத்துவம் உள்ளது. உயிர் தெரிந்ததுனாலே வல்லமை. அவர் அதுக்கப்புறம் செய்த அற்புதங்கள் ஏராளம். இன்றைக்கும் நமத்தில் அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார். அதைதான் மத்தேயு சுவிசேஷம் இந்த கடைசி அதிகாரத்தில் 19 வசனத்தை பார்க்கும் பொழுது கடைசி அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். அல்லேலூயா. நான் கூட இருக்கிறேன். எதற்கு? என்னுடைய வல்லமை விளங்க பண்ண, உயிர்த்தெழுந்த வல்லமை உனக்குள் விளங்க பண்ண. இன்றைக்கு என்ன அற்புதம்! அன்றைக்கு உயிர்த்தெழுந்தார். அவர்கிட்ட 3.5 வருடம் அற்புதத்தினாலே ஊழியம் செய்தார். ஞானஸ்நானம் பெற்று குஷ்டரோகியை சுகமாக்கினார். குருடருக்கு பார்வை கொடுத்தார். சப்பானியை நடக்க வைத்தார். 5 அப்பத்தையும் 2 மீனையும் 5000 அதிகமான ஜனங்கள் சாப்பிடும்படி செய்தார். இப்படி அற்புதங்கள் நிறைய நடந்தது. ஆனால் மரித்து உயிர்த்தெழுந்து இன்றைக்கு நம்மத்திலே அதை காட்டிலும் பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அன்னைக்கு மரித்தோரை உயிரோடு எழுப்பினார். இன்றைக்கும் சில பகுதிகளில் அதை நடந்து கொண்டிருக்கிறது. மரணத்துக்கு ஏதுவான வியாதிகள் இருந்து விடுதலை பெற்று இன்றைக்கு சுகமாய் இருந்து சாட்சிகள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அவர் செய்த அற்புதங்கள் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அது எப்படின்னா அவர் செய்ததை காட்டிலும் இன்றைக்கு அதிகமாய் நடந்து கொண்டிருக்கிறது. ஆமா அன்பான நம்மை கொஞ்சம் நாம் ஆராய்ந்து பார்ப்போம். கொலோசியர் 2:13 வாசிங்க. கொலோசியர் 2:13 வாசிங்க. உங்கள் பாவங்களினாலேயும் உங்கள் மாம்ச விருத்த சேதனம் இல்லாமையினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களையும் அவரோடு கூட உயிர்ப்பித்து அவரோடு கூட உயிர்ப்பித்து அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்து
அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்து. எவ்வளவு அழகான வார்த்தை. அடுத்த வசனம், நமக்கு எதிரடியாகவும் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து. நல்லா பாருங்க, எவ்வளவு அழகான வார்த்தை. அவர் மரிக்கிறதற்கு அந்த நாட்களிலே நமக்கு விரோதமாய் எழுதின கையெழுத்துக்களை குலைப்பதற்கு அவர் கைகளிலே ஆணிகள் அடிக்கப்பட்டது. அல்லேலூயா, அழகான வார்த்தை. நம்மை உயிர்ப்பித்து நம்மை சுகமாக்க, நமக்கு அற்புதம் செய்வதற்காக, நம்மை கொண்டு செய்வதற்காக அவர் மரணத்திலிருந்து உயிரோடு எழுந்தார். வாசிங்க, ரெண்டு நாளாகமும் 16 அதிகாரம் 9 வசனத்தை வாசிப்போம். ரெண்டு நாளாகமும் 16:9 தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படிக்கு கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. இந்த விஷயத்தில் மதி இல்லாதவராய் இருந்து ஆகையால் இது முதற்கொண்டு யுத்தங்கள் நேரிடும் என்றார். அல்லேலூயா. அவருடைய வல்லமையை விளங்க பண்ணும்படிக்கு கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறார். ஏன் மரித்தா உயிர் தெரிந்தா ஆவியானவர் இன்றைக்குள்ளே நமக்குள்ளே இருந்து கிரியைகளை நடப்பித்துக் கொண்டிருக்கிறார். அந்த தேவன் நம்ம கூட இருந்து அற்புதங்களை அடையாளங்களையும் விளங்க பண்ணி கொண்டிருக்கிறார். விளங்க பண்ண அவர் ஆவலா இருக்கிறார். செப்பனியா 3:17 வசனத்தை வாசிக்கும். செப்பனியா 3:17 உங்கள் தேவனாகிய கர்த்தர் அவர் உன் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார். அவர் உன் கூட இருக்கிறார். பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருந்த கர்த்தர் உன் பக்கத்துல உட்கார்ந்து கொண்டு உன்னை பார்த்து கொண்டிருக்கிறார். உன்னுடைய கிரியைகளை பார்த்து கொண்டிருக்கிறார். நீ சந்தோஷமா இருக்கிறதை பார்த்து அவர் சந்தோஷப்படுகிறார். நீ கண்ணீர் விடுகிறதை பார்த்து அவர் கண்ணீர் விடுகிறார். ஏன் அழுகிறார், யார் எதற்காக அழுகிறார், யாரை தேடுகிறார் என்றெல்லாம் விசாரிக்கிற கர்த்தர் இந்த வழியில உன் பக்கத்துல இருக்கிறார். முதலாவது யூதா 24 வசனத்தை வாசிக்கும் போது யூதாவின் புத்தகம் வெளிப்பட்டதற்கு முந்தி யூதா ஒரே அதிகாரம் 24 வசனத்தை நாம் பார்ப்போம். வழுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோட உங்களை மாசற்றவர்களாய் இருக்கவும் வல்லமையும் அதிகாரமும் இப்பொழுதும் எப்பொழுதும் உண்டாவதாக அமையும். இங்க பார்க்கிறான், உன்னை காக்க வல்லவர் அவர்தான் பாதுகாக்கிறார். அவருக்குள்ள இருக்க வல்லமை நம்மை பாதுகாக்கிறது, காக்கும் வல்லமை. 23:37 வசனத்தில் பார்க்கும் பொழுது எருசலேமே தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கண்டறிகிறவர்களே, கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்த்துக் கொள்ள வண்ணமாக நான் எத்தனை தினமும் பிள்ளைகளை கூட்டி சேர்த்துக் கொள்ள
நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்துக் கொள்ள மனதாயிருந்தேன். உங்களுக்கோ மனதில்லாமல் போயிடுச்சு. உங்களுக்கோ மனதில்லாமல் போயிட்டு காக்கும் வல்லவர் கூப்பிடுகிறார், வா என்னிடத்தில், உனக்கு இழைப்பாக இருக்கிறது. என் பின்னே வாருங்கள், உங்களை சீமான்களாய் சீமாட்டிகளாய் மாற்றுகிறேன். வா கூப்பிடுறாரு. ஆனா நமக்கோ மனசு இல்லையா? அவர்கிட்ட போறதுக்கு மனசு இல்லையா? அவர்கிட்ட சேருவதற்கு மனதில்லையா? சொல்றாரு, நான் எத்தனையோ முறை கூப்பிட்டேன், எத்தனையோ முறை, ஆனா நீங்கள் என் சத்தத்திற்கு செவி கொடாமல் போனீங்க, செவி கொடாமல் போனீங்க. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு விஷயம் நம்ம கொஞ்சம் நாம் ஆராய்ந்து பார்ப்போமா? அவர் காக்கும் வல்ல. அதைதான் தொங்கி துணித்தோராம் சங்கீதத்தில் முதல் ரெண்டு வசனங்களை பார்க்கும் பொழுது, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழல் தங்குவான். கர்த்தரை நோக்கி நடக்கலும் என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர்தான் எனக்கு பாதுகாப்பு. நான் இருக்கிற இடம் கர்த்தருடைய பாதுகாப்பு. அவருடைய மறைவில் இருக்கிறேன். அந்த சங்கீதத்தின் வாசல் பார்த்தீங்கன்னா சொல்லுவாரு, எனக்கு அடைக்கலமா இருந்த கர்த்தரை உனக்கு தாபரமாய் பண்ணார். எனக்கு ஏன்னா எனக்கு பாதுகாப்பா இருந்தாரு. நீ அவரை ஏற்றுக்கொண்டபடினாலே உனக்கும் அவர் பாதுகாப்பு, உன்னையும் அவர் பாதுகாப்பார். ஏன்னா எனக்கு காவலாளி வருவார், காக்கும் அல்ல பாதுகாக்கும் அல்ல. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த பாதுகாப்புல நீங்க இருக்கீங்களா? கூப்பிடுறாரு, வா. ஆனா உங்களுக்கும் மனசு இல்லைன்ற, மனமில்லை என்று சொல்லி, யாரெல்லாம் ஆண்டவரத்துல நெருங்கி வருகிறீர்களோ அவர்கள் அத்தனை பேருக்கும் ஆசீர்வாதம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. காலையில ஒருவர் என்னை பார்த்து சொன்னார், ஐயா ஆலயத்துக்கு போகணும், நாட்டிகாம வருமாந்தான் வருவோம், அதுவே இன்னைக்கு தடையா போய்விட்டது, நிம்மதி இல்லை. ஐயா அம்மா பாலிப தம்பி அங்கே பார்த்துக்கொண்டிருக்க, நீங்கள் ஒவ்வொரு உணர்ந்து வாருங்க, எத்தனை உபவாச ஜபங்கள், எத்தனை காத்திருப்பு ஜபங்கள், உங்களை கூப்பிட்டு கூப்பிட்டு சலித்து போன நாட்கள் உண்டு. நான் இன்றைக்கு நீங்க வரணும், நான் வர முடியாத சூழ்நிலை உருவாகி இருக்கிறது. அவருடைய வருகைக்கு அடையாளம், அவருடைய வருகைக்கு அடையாளம். கொஞ்சம் உணர வேண்டும், நீங்க உணர வேண்டும். வரும் காலங்களிலாவது இனி ஆலயத்துக்கு நான் ஒழுங்காய் செல்லுவேன், நடக்கிற கூட்டங்களை நான் பங்கு பெற்று தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வேன் என்று உணருங்க, உணருங்க. ஏதோ அரசாங்கம் ஒரு சட்டத்தை கொண்டு நம்மளை வீட்டில் உட்கார வச்சிருந்தீர்கள் இல்ல, இது தேவனால் ஏற்படுத்தப்பட்டதா கூட என்று நாம் நினைத்துக் கொள்ளலாம். நம்மை நாம் உணர வேண்டும், நம்மை நாம் சோதித்து அறிந்து பார்க்க வேண்டும். உணர்கிறோமா? காக்கும் வல்லவர் சொல்கிறார், சேட்டை என்னுடைய பாதுகாப்புல பாப்பா, நான் உன்னை காப்பேன், எந்த சூழ்நிலையும் உன்னை கைவிட மாட்டான். எலியாவை போஷிப்பதற்காக தேவதூதரை அனுப்பினார், எலியாவை போஷிப்பதற்காக காகங்களை அனுப்பினார், எலியாவை போஷிப்பதற்காக கொஞ்சமாவும் எண்ணெயை வைத்திருந்த விதவை உற்பத்தி பண்ணினார். உன்னை போஷிப்பிக்க யாரு வேணாலும் அனுப்புவா, எதை வேணாலும் கர்த்தர் செய்வார். யாரே? கர்த்தரை சார்ந்து ஜீவிக்கிறவர்கள். அந்த எலியா சொன்னா, நான் ஒருவன் மாத்திரம் உங்களுடைய பாதத்தில் இருக்கிறேன், நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்கிறேன் சொன்ன கர்த்தர். எலியா ஆண்டவர் பார்த்து சொன்னா, என் வார்த்தையின்படி செய்யும் என்று கேட்ட அந்த எலியா நெருக்கம் பாடு வந்தபோது உதவி செய்த கர்த்தர் இப்பவும் அந்த நெருக்கத்தில் அவனுக்கு உதவி செய்தார். உனக்கு அவர் உதவி செய்ய வல்லவர். நீ எந்த கர்த்தரை தேடினாய்? ஒருவேளை தேடாம இனிமையாவது ஒழுங்கா கர்த்தரை தேடு. என்னை அழைக்கிறார், வா என்னிடத்தில் வா, நான் உனக்கு இழைப்பார்த்தேன். என்னை நோக்கிப்பா, நீ பிழைப்பா. நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நினைத்திருந்தால், நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். யோவான் 15:7 வாசிக்கிறோம், நீங்க என்னிலே இருக்கணும், நான் உங்களை முதல் வாசற்படியில் நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவைத்திருந்தால், நான் அவனுக்குள் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன்,
கூப்பிடுறார், வா நான் வரேன், உன்னை அர்ப்பணிப்பாய். அவர் காக்கும் வல்லவன், அவர் காக்கும் வல்லவன். இரண்டாவது சுகமாக்கும் வல்லவன். மார்க்கேயின் சுவிசேஷம் 5:30 வாசிங்க. மார்க்கேயின் சுவிசேஷம் 5:30. உடனே இயேசு தம்மிலிருந்து வல்லமை புறப்பட்டதை அறிந்து ஜனக்கூட்டத்திற்குள்ளே திரும்பி, என் வஸ்திரங்களை தொட்டது யார் என்று கேட்டார். என் வஸ்திரங்களை தொட்டது யார் என்று கேட்டார். நல்லா தெரியும், நமக்கு தெரிந்த சம்பவம் தான். 12 வருடம் பெருமாளுள்ள ஸ்திரீ, அநேக வைத்தியர்களால் தன் ஆஸ்தியெல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு அவருடைய வஸ்திரத்தை தொட்டார். அவருடைய வஸ்திரத்தை தொட்ட மாத்திரத்திலே அந்த 12 வருடம் இருந்த அந்த பலவீனம், அந்த உதிர போக்கு, அவருடைய வஸ்திரத்தை தொட்ட மாத்திரத்திலே அது நின்று போயிற்று. அவன் நின்று போயிற்று. அந்த வல்லமை அவள் தன் சரீரத்திலே உணர்ந்தாள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அதே வேளையில தனக்குள் இருந்து வல்லமை பெறப்பட்டதை தேவன் சுட்டி காண்பித்து என்னை தொட்டது யார் என்று கேட்டார். நமக்கு தெரிந்த சம்பவம் தான். சாதாரண ஒரு பெண்மணி கேள்விப்பட்டு வந்தா தொட்டா சுகமான, அவருக்குள் இருந்த வல்லமை சுகமாக்கும், அவருக்குள் இருந்த வல்லமை சுகமாக்கும். லூக்கா 5:17 பார்ப்போம். லூக்கா 5:17 வாசிப்போம். லூக்கா 5:17. பின்பு ஒரு நாள் அவர் உபதேசித்துக் கொண்டிருக்கிற போது, கலிலேயா யூதேயா நாடுகளில் உள்ள சகல கிராமங்களிலும் எருசலேம் நகரத்திலும் இருந்து வந்த பரிசேயரும் நியாய சாஸ்திரிகளும் உட்கார்ந்திருந்தார்கள். அப்பொழுது பிணியாளிகளை குணமாக்கத்தக்கதாக கர்த்தருடைய வல்லமை விளங்கிற்று. கர்த்தருடைய வல்லமை விளங்கிற்று, சுகம் கிடைத்தது. 6:19 வாசிகள், அவரிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு எல்லாரையும் குணமாக்கினபடியினாலே ஜனங்கள் யாவரும் அவரை தொடும்படிக்கு வகை தேடினார்கள். வல்லமை விளங்கிற்று. அவர் உயிர் தேர்ந்ததுனாலே நம்மை பாதுகாக்கிறார். அவர் உயிர் தேர்ந்ததுனாலே அவருடைய வல்லமை நமக்குள் இறங்கி சுகம் கொடுக்கிறார். அது எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும் சரி, அன்று சொன்ன கடும்புகளால் சுகமானீர்கள், நான் சுகம் கொடுக்கிற தேவன், சுகம் கொடுக்கிறது. நம்மை கொஞ்சம் ஆரம்பிப்பார், நிதானித்து ஆரம்பிப்பார். எரேமியா தீர்க்கசன புஸ்தகம் 30:17. எரேமியா தீர்க்கசன புஸ்தகம் 30:17. இந்த வார்த்தை கொஞ்சம் நிதானித்து பாருங்களேன். அவர்கள் உன்னை விசாரிப்பற்ற சீயோன் என்று சொல்லி உன்னை தள்ளுள்ளவன் என்று பெயரிட்டபடியால், எல்லாரும் உன்னை தள்ளிடுறாங்க, வேணாம் உனக்கு சுகம் கிடையாது, கொரோனா வியாதி வராத கிட்ட, கேன்சரா கிட்ட வராத, குஷ்ணரோகமா வராத கிட்ட, ஆனா எல்லாம் தள்ளலாம், ஆனா கத்தை மட்டும் உன்னை சேர்க்கிறார். உன்னை கூப்பிட என்னிடத்துல வா, நான் உன்னை ஆரோக்கியமாக்குவேன். ஏன்னா அவர் வல்லமை, கர்த்தருடைய வல்லமை அவ்வளவு பெரியது. எப்பேற்பட்ட பலவீனம் சார், எப்பேற்பட்ட வியாதி தான் சார், உன்னை சுகமாக்க அவர் காத்து கொண்டிருக்கிறார். அவளிடத்தில் திரும்புவாயா, டாக்டர்கள் கைவிடணும், டாக்டர்கள் உன்னை உனக்கு உதவி செய்ய முடியாது என்று சொல்லலாம், சொந்தங்கள் உனக்கு உதவி செய்ய முடியாதுன்னு சொல்லலாம், உன்னை அற்பமா நினைக்கும். ஆனா ஆண்டவர் சொல்றார், இல்ல நான் என்னிடத்தை சேர்த்துக் கொண்டேன்,
உன் காயங்களை ஆற்றுவேன், உன் காயங்களை ஆற்றுவேன், உனக்கு ஆதரவு வர பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்றார். அவர் வாயினால் சொல்லுகிற வார்த்தை அன்பான தேவனுடைய பிள்ளைகளை நம்மை கொஞ்சம் நாம் ஆராய்ந்து பார்ப்போம். இதான் 103 எதிர்பார்க்கணும். அக்கறை மேலே மன்னித்து நோய்களை எல்லாம் குணமாக்கி உன்னை அழிவுக்கு விலக்கி மீட்டு கிருபையினாலும் இரக்கங்களினாலும் உன்னை சுற்றுவார். உன் அக்கறைகளை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி. ஏன்னா சுமக்கிற தேவன் காக்கிறது, சுகம் கொடுக்கிறது, சுகம் கொடுக்கிறது, வல்லமை விளங்க பண்ணுகிறது. மூன்றாம் காரை வாசிப்போம். பிலிப்பே 2 சாரி எபிரே 2:18 எபிரே 2:18 அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. யார் அவர்? சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவர், வல்லமை விளங்க பண்ணுகிறார். தம்மை பற்றி உத்தம இதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமை விளங்க பண்ணும்படிக்கு கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. இன்னொரு இடத்துல பாத்தீங்கன்னா சங்கீதம் 33 சங்கீதம் 34:15 நினைக்கிறேன். 34 சங்கீதம் கர்த்தருடைய கண்கள் யார் மேல் நோக்கமா இருக்கு? நீதிமான்கள் மேல் நோக்கமா இருக்கு. பூமி எங்கு உலாவிக் கொண்டிருக்கிற கர்த்தர் நீதிமான்கள் மேல் நோக்கமா இருக்கு. யார்? நீங்களும் நானும் தேவனுடைய பார்வையிலே நீதிமான்கள். ரோமர்ல வாசிக்கும் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டு இருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானத்தை பெற்றிருக்கிறோம். ரோமர் 5:1 வாசிக்கிறோம், நாம் நீதிமான்கள். நம்மள அவருடைய கண் நோக்கமா இருக்கு. எதுக்கு நோக்கமா இருக்கு? உதவி செய்வதற்கு. உனக்கு என்ன வேணும்? உன்னை எல்லாரும் வெறுக்கலாம், உன்னை பார்த்து ஓடி போகலாம், இல்ல நான் உன்னை தேடி வருகிறேன், உன் பக்கத்துல வரேன், உனக்கு உதவி செய்வதற்கு, உதவி செய்வதற்கு. யாக்கோபின் புஸ்தகம் 12:12 பார்க்கும்போது யாக்கோபு 1:12 சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாங்க. அழகான வார்த்தை. உதவி செய்கிற கர்த்தர் வல்லமை இன்றைக்கும் சுற்றி கொண்டிருக்கிறது. சோதிக்கப்படுகிற உன்னை தாங்குகிறார். யோபின வாழ்க்கையை நீங்கள் பார்க்கும்போது பயங்கரமான நெருக்கம், எல்லாம் இழந்து போயிட்டான், சொத்தை இழந்துட்டான், பிள்ளைகளை இழந்துட்டான், அவனும் அவன் மனைவியும் தனிமையாய் ஒரு இடத்துல படுக்கப்பட இடம் இல்லாமல் தவித்துக் கொண்டிருந்திருப்பார்கள் நினைக்கிறேன். ஒருவேளை அந்த வீடு மட்டும் அவனுக்கு பாதுகாப்பா இருந்திருக்கும் அந்த சூழ்நிலை. ஆனால் தேவன் அவனை தான் பார்த்துக் கொண்டிருக்கான். ஏன்னா சாத்தான் சவால் விட்டான், நெருக்கம் வந்தா அவன் உண்மை தேட மாட்டான், உண்மை விட்டு விலக அவனை தூசிப்பான். வேதம் சொல்கிறது நாவை நான் புறம் கூறவும் இல்லை, கர்த்தரை தூசிக்கவே இல்லையா. அந்த சூழ்நிலையில கூட கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். அவருடைய நாமத்துக்கு சோத்ரேன். அவனுக்கு தெரியாது சாத்தான் தான் எடுத்தான், சாத்தான் தான் இந்த வேலையை செஞ்சான். அவருக்கு தெரியாது கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்துக்கொண்டார். அப்பவும் பாருங்க கர்த்தர் தான் எடுத்தான்னு சொல்லி அவர் மேல ஒரு நம்பிக்கை வச்சான். திரும்ப கொடுப்பா, திரும்ப கொடுப்பா. வேதம் சொல்கிறது கர்த்தர் யோபின் முகத்தை பார்த்துக் கொண்டிருந்தார். யோபு தன் சிறையிருக்கா வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினான். முன் இருந்தவை காட்டிலும் அதுக்கப்புறம் இரட்டத்தினையான ஆசீர்வாதம்.
ஆயிரம் ஆயிரம் ஆயிரமான மாடு ஆடு கழுதை என்றெல்லாம் ஆயிரத்தை தான் தாண்டி கொண்டிருந்தது. எங்க கத்த அந்த சோதனையில கூட அவனோடு கூட இருந்தான். ஏன்னா அவன் சொன்னான், கத்த என்னோடு கூட இருக்கிறான். அன்பான என்னுடைய பிள்ளைகளே, அவர் உனக்கு உதவி செய்ய வல்லவர், நெருக்கத்தில் உதவி செய்ய வல்லவர். கடைசியால் நம்மை தப்பு வைக்க வல்லவர். தானியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 3:17 பார்க்கும் பொழுது, நாங்கள் ஆராதிக்கிற இந்த தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். எரிகிற அக்னி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். எங்களை தப்புவிக்க வல்லவர். அந்த அதிகாரம் முழுவதும் வாசிக்கும் போது ராஜா பிரமித்து ஆச்சரியப்பட்டு சொன்னான், அக்கினி அவர்களை சேதப்படுத்தவில்லை, அக்கினி அவர்களை சேதப்படுத்தவில்லை, அவர்கள் உயிரோடு உலாவுகிறதை நான் காண்கிறேன் என்று சொல்லி ஆச்சரியமாய் பார்த்தான். என் தெரியுமா, அவங்களுடைய நம்பிக்கை எங்களை தப்புவிக்க வல்லவர், எங்களை தப்புவிக்க வல்லவர். அன்பான என்னுடைய பிள்ளைகளை, நம்மை கொஞ்சம் நாம் ஆராய்ந்து பார்ப்போம். கர்த்தர் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். உன்னுடைய நெருக்கம் பாடு சோதனை, ஆனால் நீ அவரை நோக்கி பார்க்கணும். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்கள் தப்பிக்க வல்லவர். ராஜா நீ எல்லாம் ஒண்ணும் என்ன செய்ய முடியாது. நீங்க பார்த்து அதிகாரி பார்த்து சொல்லலாம், உனக்கு ஒரு பேசுகளை பார்த்து சொல்லலாம், உங்களால என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார், அவர் எங்களை காப்பாற்றுவார், அவர் எங்களை தப்பு வைப்பார். உங்களால் தைரியமா சொல்ல பழகும். இந்த காலவேல கர்த்த உயிர் தெரிந்த கர்த்த இன்றைக்கும் வல்லமுள்ளவராக இருக்கிறார். அவருடைய வல்லமை விளங்கிக் கொண்டிருக்கிறது. நம்மை ஆராய்ந்து பார்ப்போமா? 2 Kings 14:7 தேசம் நமக்கு முன்பாக அமைந்திருக்கிறது, நாம் இந்த பட்டணங்களை கட்டி அவைகளுக்கு அலகுகள் கோபுரங்கள் வாசல்கள் உண்டு பண்ணி தாழ்வாள்கள் போட்டு பலப்படுத்துவோமாக. நம்முடைய தேவனாகிய கர்த்தரை தேடினோம், நம்முடைய தேவனாகிய கர்த்தரை தேடினோம், தேடின பொழுது சுற்றிலும் நமக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டார், சுற்றிலும் நமக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டார் அப்படியே கட்டினார்கள் அவர்களுக்கு காரியம் வாய்த்தது, நம்பிக்கை. அதே ஆசாவுக்கு ஒரு நெருக்கம் வந்தது. என்ன நெருக்கம்? ஆசாவுடைய நாட்களிலே 9 அவர்களுக்கு விரோதமாக சேர்ந்த சேனையோடும் 300 ரதங்களோடும் புறப்பட்டு மரேசா மட்டும் வந்தான். அப்பொழுது ஆசா அவனுக்கு எதிராக புறப்பட்டான் மரேசாவுக்கு அடுத்து செப்பத்தா என்னும் பள்ளத்தாக்கில் யுத்தத்திற்கு அறிமுகத்தில் நின்றார்கள். சரி, போறோம். இங்க பார்க்கும் பொழுது முதல்ல சொன்ன கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், நமக்கு இழைப்பாக இனி ஒரு காரியமே இல்லை. கொஞ்ச நாள்ல யுத்தத்திற்கு ஒரு குரூப் வந்துட்டு வந்த உடனே இப்ப ஆசா அடுத்து செய்த காரியம் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினார். கர்த்தாவே அவர்களை நான் மேற்கொள்ள முடியுமா? கர்த்தர் சொன்னார், போ, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஏன்னா நம்முடைய ஆண்டவர் நம்மை தப்புவிக்க வல்லவர். எத்தனை நெருக்கம், திரளான கூட்டம் தான் அவங்க. அவங்க 10 லட்சம் பேர், இவர்கள் 3 லட்சம் கொஞ்சம் பேர் தான். ஆனா கர்த்த ஆசாவோடு இருந்தபடியினாலே என்ன நடந்தது? 12
அந்த எத்தியோப்பியரை ஆசாவுக்கும் யூதாவுக்கும் முன்பாக முறியடித்ததினால் எத்தியோப்பியர் ஓடிப்போனார்கள். எவ்வளவு அருமையான வார்த்தை பாருங்க. ஏன்னா ஆசாவாங்க யுத்தம் பண்ணினான், ஆசாவாக புராதமா எழுப்பினான். என்ன சொல்லுங்க, கத்த அந்த எத்தியோப்பியரையும் ஆசாவுக்கும் யூதாவுக்கும் முன்பாக முறியடித்ததினாலே அவர்கள் ஓடி போனார்கள். கத்தர் யுத்தம் செஞ்சார், கத்தர் கூட இருந்தவர். அவன் கேட்டான், ஆண்டவரே எனக்கு விரோதமான திராளனை கூட்ட வராங்க. 11 வசந்த கடைசி பகுதியில் வந்தோம், கத்தாவே நீர் எங்கள் தேவன், மனுஷர் உண்மை மேற்கொள்ள விடாதேன் என்றான். நீ தான் எங்க முன்னாடி போற, அவங்க எங்களை மேற்கொள்ளக்கூடாது. இன்னைக்கு நீ கத்தரை முன்பாக வைக்கிறாயா? உயிர் தேர்ந்த கத்தர் அன்றைக்கு மட்டுமே இன்றைக்கும் கூட இருக்கிறார். உன்னை ஆசீர்வதிக்க, உன்னை பாதுகாக்க, உனக்கு உதவி செய்ய, உனக்கு சுகம் கொடுக்க, எந்தெந்த காரியத்தில் அவர் எதிர்பார்க்கிறாயோ அத்தனை காரியங்களும் உங்களுக்கு செய்ய அவர் வளவலா இருக்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, முதல் அற்புதம் அந்த கடலிலிருந்து திரளான மீன்களை அவர்களுக்கு வலையில் விடும்படி செய்தான். பெரிய வல்லம் உயிரோடு இருந்த நாட்கள் செய்த அற்புதம் முதலாவது காணாவ கல்யாணத்தில் தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றினான் பார்க்கிறோம். ஆனால் மரித்து உயிர் தேர்ந்த பிறகு, மரித்து உயிர் தேர்ந்த பிறகு வலை கிழித்தக்க மீன்கள் அந்த வலையில விழும்படி கத்த செய்தான். அதுதான் உயிர் தேர்ந்த பிறகு முதல் அற்புதம். அதுதான் மத்தியில கடைசி வாசிக்கும் சகல நாட்களிலும் உங்களோடு இருப்பேன், உங்களோடு இருந்து அற்புதங்களையும் அடையாளங்களை செய்வோம். என்னை காட்டிலும் செய்வீர்கள், நான் செஞ்சதை காட்டிலும் செய்வீர்கள். நம்மோடு கூட இருக்கும் பொழுது அவருடைய வல்லமை விளங்கும், அவருடைய வல்லமை விளங்கும், வல்லமை விளங்கும் பண்ணும் கத்தர் இன்னைக்கு நம்மோடு கூட இருக்கிறார். அந்த கத்தரை நீ தேடுவாயா? அவர் உன்னுடத்தில் ஏற்றுக்கொள்வாயா? உனக்குள்ள அவரை நீ வைத்துக் கொள்வாயா? உன்னை ஆராய்ந்து பார். இது ஒரு நல்ல தருணங்க. இனி வரும் காலங்களில் திரும்ப விட்ட பாவத்தை செய்யாதீங்க, விட்ட காரியத்துக்கு திரும்ப போவாதீங்க. கத்தருக்கு பிரியமுள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்க, கத்தர்களை ஆசீர்வதிப்பார். அப்படியே கண்களை மூடி கத்தரை நோக்கி நான் பார்ப்போமா? வந்து சார் அன்றுவரே உனக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். அப்படியே கண்களை மூடி கத்தரை நோக்கித்தான். ஒவ்வொரு வருஷமும் அந்த உயிர்த்தேர்தல் வித்தியாசமா பேசுவோம். இன்றைக்கு கத்தர் அவருடைய வல்லமை மட்டும் உன்னோடு பேசியிருக்கிறார். அவர் வல்லமை விளங்க பண்ணும் கத்தர், உன்னை கொண்டுதான் அவருடைய வல்லமை விளங்க பண்ணுகிறார். உன்னை பார்க்கிறவர்கள் கத்தருடைய வல்லமை அறிந்து கொள்ள போகிறார்கள். நீ இருக்கிற நிலை என்ன? ஒரு வீட்டு ஒரு வேலை பாடக வீட்டுல இருப்பியா? நீ அவரோட இணைந்து ஜெயிப்பான், சொந்த வீட்டுக்கு போயிடு, கத்தர் செய்வான். பலவீனப்பட்டு படுக்கையில் இருக்கிறாயா? அவரை நோக்கி பார்த்து அவரோடு கூட இருக்கும்போது அந்த படுக்கையில் உன்னை மாற்றி சுகமுள்ளவர்களாய் திரும்ப நீ எந்த வேலை செய்ய அதே வேலைக்கு போவாய், என்ன வியாபாரம் பண்ணினா அதே வியாபாரத்தை நீ பண்ணுவாய். ஏன்னா அவருடைய வல்லம் இன்றைக்கு விளங்கிக் கொண்டிருக்கிறது. உன் பிள்ளைகள் கீழ்ப்படுகிறார், குடும்ப தலைவர் சரியில்லை, எல்லாத்தையும் மாற்ற வல்லவர் அவர்கள். ஒரு விசாவ நோக்கிப்பா, அற்புதம் நடக்கும் வாழ்க்கையில். உன் கண்கள் அதிசயத்தை காணும். ஏன்னா அவருடைய வல்லமை விளங்க பண்ணும்படிக்கு பூமி இங்கு உலாவிக் கொண்டிருக்கிற அந்த கண்கள் நீதிமன்றங்களாகிய உங்கள் உங்கள் வீட்டு மேல அப்படியே பதிந்திருக்கிறது. ஒரு விசை நீங்கள் பாருங்க, எகிப்திலே தலச்சன் பிள்ளை சங்காரம் வரைக்கும் 10 வாதைகளை உண்டாக்கினார். அந்த 10 வாதைகளும் எகிப்தியருக்கு மட்டும்தான் நடந்தது, ஆனால் இஸ்ரவேலருக்கோ அவர் பாதுகாப்பா இருந்தார். இஸ்ரவேல் வீட்டை அவர் பாதுகாத்தார். இஸ்ரவேல் குடியிருக்கிற வீட்டிலே அவர் தங்கினார். சங்காரத்தோடு அந்த வீட்டை பார்த்து கடந்து போயிட்டே இருந்தான். அதே கத்தர் வாதைகள் இந்த உலகத்தில் புறப்படலாம், ஆனால் உன்னையும் உன் குடும்பத்தை அணுகாது. ஏன்னா கத்தருடைய வல்லமை உன் வீட்டை சுற்றிலும் இருந்து கொண்டு, கத்துடைய மகிமை உன் வீட்டை சுற்றிலும் இருந்து கொண்டிருக்கிறது.
பரிசேயர் அவரை நோக்கி பார்ப்பார். எதை குறித்து நீ பயப்படாத, எதை குறித்து நீ பயப்படாத, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். இந்த பஞ்சமா இருக்கட்டும். சங்கீதம் 33 வாசிக்கும் பொழுது கர்த்தருக்கு பயந்து அவருடைய கற்பனைக்கு காத்திருக்கிறவர், கர்த்தருடைய வல்லமை விளங்குவதற்காக பஞ்சத்திலே அவர்களை உயிரோடு காக்கும்படிக்கு கர்த்தருடைய கண்கள் அவர்கள் நோக்கம். பஞ்சத்தில் பஞ்சம் வரும், ஆனா உனக்கு எனக்கு இல்லை. நம்மை போஷிக்கிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார், பாதுகாக்கிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஒரு விஷயம், நம்மை அர்ப்பணிப்போம், அர்ப்பணிப்போம். அதே சொல்லுவது கால்கள் தள்ளாட விட மாட்டார், காக்கும் தேவன் உறங்க மாட்டார். கால்கள் தள்ளாட விட மாட்டார், காக்கும் தேவன் உறங்க மாட்டார். இஸ்ரவேலை காக்கிறவர் என்னால் தூங்க மாட்டார். இஸ்ரவேலை காக்கிறவர் என்னால் தூங்க மாட்டார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றே, உதவி வரும் கண்களை நோக்கி பார்க்கின்றேன். வானம் பையும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். கர்த்தர் எல்லா தீங்குக்கும் விலக்கி என்னை காத்திடுவார். கர்த்தர் எல்லா தீங்குக்கும் விலக்கி செயல்படுவோம். அது மாத்திரமல்ல, ஒருவேளை தெருவில் இருந்துச்சுன்னா ஒண்ணு இல்லை, ஜபம் பண்ணுங்க.